இந்த கணக்குட்டி வந்து பாத்தீங்களா வாங்கிட்டாங்க, நல்லா வந்து அருமையா இருக்கு கணக்குட்டி. கிடாரி வாங்கிடுச்சா? எவ்வளவு ஆச்சு? குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும். இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில வந்து ஒரு 5 மணியிலிருந்து ஒரு 9 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை கிருஷ்ணகிரி மாவட்டம். சோ நிறைய வந்து எச்சப்பாடு, ஜெர்சி மாடுங்க, நாட்டு மாடுங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க. நாம வந்து இந்த வீடியோ சொல்ல வந்து நாட்டு மாடுங்க வந்து பார்க்க போறோம். வளர்ப்பு கண்ணுங்க, அப்படியே வந்து செனா மாடுங்க, பால் மாடுங்க, அப்படியே வந்து பார்ப்போம் இந்த வீடியோஸ்ல. அப்படியே வந்து யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்கும். அதே வந்து பேஸ்புக்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்களா, நம்மளோட யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கால்நடை நம்ம ஊர் சந்தை. அதே வந்து யூடியூப்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா TN24 சக்தி பிளாக், நம்மளோட Facebook page, Instagram page. So, மறக்காம வந்து follow பண்ணிக்கங்க. அப்படியே அந்த மார்க்கெட்டுக்கு போய் பாப்போம் வாங்க. இந்த கணக்குட்டி வந்து பாத்தீங்களா வாங்கிட்டாங்க, நல்லா வந்து அருமையா இருக்கு கணக்குட்டி. கிடாரி கண்ணு தான் நல்லா சூப்பர் கண்ணு வாங்கிட்டு இருக்கேன். எவ்வளவு முடிஞ்சதுல கேட்டு பாப்போம். எவ்வளவு பரோ முடிஞ்சது? எவ்வளவு முடிஞ்சு? 13700. எந்த ஊருக்கு போது? எந்த ஊருக்கு போது? பெத்தம்பட்டி. ஏன்னா பண்டிகை போய் கொண்டு போறீங்களா? பண்டிகை போறதுக்கு வாங்கிட்டு போறீங்க. சரி சரி சார், நல்லா இருக்கு கணக்குட்டி. இப்ப எத்தனை மாசம் அவ்வளவு கண்ணுக்குது? 4 மாசம் கண்ணு. அவ்வளவுதான். சோ நல்ல கண்ணு, சூப்பரா இருக்கு பாருங்க. வியாபாரம் வந்து முடிஞ்சிருச்சு. வியாபாரம் சின்ன கண்ணு தான் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு இருக்காங்க. வீட்டுல வந்து மாடு வந்து இருக்கான், வாங்கிட்டு போறாங்க. பால் இல்லாம வந்து வாங்கிட்டு போனீங்களா? கஷ்டம் வளர்க்கறதுக்கு. ஏன்னா ஒரு 2-3 நாள் கத்திட்டே இருக்கும். எந்த ஊருக்கு நான் போகுது? எந்த ஊருக்கு? வேலூர். வேலூர் குடியாத்துக்கு வந்து கொண்டு போறாங்க. அப்படியே வந்து இந்த சைடு வந்தவங்கலாம் நல்லா ஜோடியா வச்சிருக்காங்க, நிறைய மாடுங்க காளைங்க. அப்படியே வந்து பாப்போம். இது வந்து பாருங்க, மாடு கண்ணோட இருக்கு. நல்லா மாடு, பெரிய மாடு தான், நல்லா இருக்கு மாடு. கிடாரி கண்ணு போல கணக்குட்டி நல்லா இருக்கு. எப்படியும் வந்து ஒரு 3 மாசத்துக்கு மேல வந்து ஆகும் கண்ணு. எத்தனை மாசம் ஆகும் கண்ணுக்கு? 3 மாசம். நல்லா இருக்கு கணக்குட்டி. இப்பெல்லாம் பால் எவ்வளவு கிடைக்கு? 2 லிட்டர் பால் மாடு கண்ணோட சேர்த்து. கணக்குட்டி நல்லா இருக்கு, கிடாரி கண்ணு தான். இன்னும் வந்து இன்னொரு 3 மாசம் வந்து வளர்த்தோம்னா நல்லா வரும் கணக்குட்டி எல்லாம். இப்ப 2 நாள் சேர்த்து ஒரு 3 லிட்டர் கிடைக்குமாடா? 4 லிட்டர் கிடைக்கும். 4 லிட்டரு நல்லா இருக்கு மாடு. நல்லா மாடு சைஸ் இருக்கு. இப்படியே நீங்க வந்து கறவைக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க. நல்லா மாடு வாங்கிட்டு போலாம். இப்ப எல்லாரும் சேர்த்திக்குதானா? நல்ல மாடு.
இந்த இடம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு, சரியான ஹைட்டு கொம்பு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. பார்க்கவே வந்து அருமையா இருக்கு, நல்லா ஒட்டம்பு நல்லா இருக்கு. அப்படியே சின்ன கொம்பா தான் இருக்கு, நான் ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஆனா என்ன பண்ணல, அது கடமுழப்பா, கடமுழப்பா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இதான் எந்த ஊர் தானே இது? பெங்களூர். பெங்களூர் வந்து இதெல்லாம் சிங்கிள் தானா இல்ல ஜோடியா இருந்ததாடா? சிங்கிளா இருக்குது. எவ்வளோ நான் சொன்னீங்க இது? 95. ஆஹா, 95,000 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி எருது வந்து இருக்கு பாருங்க. இது வந்து நல்லா இருக்கு வண்டிக்கு, இதுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பெரிய இருந்துதான், நல்லா உடம்பு. நல்லா இருக்கு வண்டிக்கு வந்து ஏத்த இருது, நல்லா உடம்பு. வண்டி எல்லாம் ஓட்டுதானா? வீட்டுக்கிட்ட வந்தா இல்ல மார்க்கெட்டுக்கு வந்தாலே வந்து வாங்கி தருவோம் சொல்றாங்க. சோ அப்படி வர்றதுன்னா மார்க்கெட் வந்து பாருங்க, இவங்களே வர வர வந்து வர்றவங்க தான். சோ அப்படி வந்து சொல்லிட்டு போனாலே ஏதாச்சும் உங்களுக்கு வந்து வாங்கி தருவாங்க. ஏன்னா வந்து போனவரை வாங்கி கொடுத்தா சும்மா கால் மட்டும் தான் வந்து பண்றாங்கன்றாங்க. அது மாதிரி வந்து நிறைய வந்து நடக்குது, அதனாலதான் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய வந்து போன் நம்பர் வந்து நம்ம வந்து வாங்குறதல்ல. இது வந்து சனா போல நல்லா கருப்பு நல்லா இருக்கு, ஆனா சனா தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு பார்க்க. சனியாடா எத்தனை மாசம் ஆகுது இப்போ? 8 மாசம். சனமாடா 8 மாசம் ஆகுது. நல்லா வந்து உடம்பு நல்லா இருக்கு, கொஞ்சம் அகல உடம்பு தான், நல்லா இருக்கு. பல்லுனா இது 6 பல்லு. சனமாடு 8 மாசம், நல்லா இருக்கு. எவ்வளோ நான் சொன்னீங்க? 40 ரூபாய் மாடம், 8 மாசம் சேனை. பாலெல்லாம் கறக்கா சேர்த்துக்க மாடா? உணவு வந்து நல்லா இருக்குன்றாங்க, நல்லா மாட்டுதான். எப்படி இருக்கு பாருங்க, சைஸ் ரெண்டும் சரியான உடம்பு, ஹைட்டு கம்மி தான் ஆனா சரியான சைஸ். ஏன் பல்லுல இதெல்லாம் கடை சேர்ந்ததா? இதெல்லாம் சரியான ஓட்டமா கடை சேர்ந்துட்டு இருக்கு, எல்லாம் ஜோடியா இருக்கு.
என்ன சொன்னீங்க அது ஜோடி வியாபாரி அங்க இருக்காரா? சரி சரி சரி. அங்க இருக்காரு மாட்டு வியாபாரி, ஆனா வந்து சரியான உடம்பு ஹைட்டு இருந்து இந்த அளவுக்கு உடம்பு இருந்தா வண்டிக்கெல்லாம் நல்லா அருமையா இருந்திருக்கும். இங்க வந்து வளர்ப்பு கண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க, நல்லா வந்து லென்த்து எல்லாம் வந்து அருமையா இருக்கு. கணக்குட்டி இங்க வந்து பிடிச்சிருக்காங்க பாருங்க, இது வந்து நல்ல கண்ணு, நல்லா ரன்னிங்கும் வந்து ஆகும், நல்லா வந்து ஹைட்டு வரும். வியாபாரம் வந்து பேசுறாங்க, இதுவும் வந்து நல்லா இருக்கு. சென்ட்ரல்ல இருக்கிறத மூஞ்சும் நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. கணக்குட்டி அப்படியே கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு. இதுவும் வந்து நல்லா இருக்கு, இதை கேட்டு பார்ப்போம். இதெல்லாம் ரன்னிங் கூட வந்து ஆகும், நல்லா வந்து ஹைட்டு லென்த்து நல்லா இருக்கு. ₹37 சரியான சைஸ் இல்லாம லெந்த் இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்துருக்குங்க, நிறைய வந்து மாடுங்க எருதுங்க கண்ணுக்குட்டிங்க இந்த மாதிரி. ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, எல்லாமே வந்து கலந்துதான் வந்து போடுவோம். வளர்ப்பு கண்ணா இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய இடம் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அப்படியே வந்து ரெண்டுமே வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோஸ்ல. எல்லாம் இது வந்து எடுத்து நல்லாதான் இருக்கு. வண்டி கிட்டே கட்டி வச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் நாலு பல்லு நல்லா இருக்கு, நாலு பல்லு தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணோட இருக்கு, கணக்குட்டி நல்லா இருக்கு. நான் கிடாரி கண்ணுதான் பண்டேண்டா, கணக்குட்டி மட்டுமே வந்து 12,000 சொல்றாரு. கிடாரி ரெண்டு லிட்டர் பால் இருக்கா? பண்டைய மட்டும் கண்டுன்றாங்க. கணக்குட்டி நல்லா தான் இருக்கணும், ரொம்ப சின்ன கண்ணு, இன்னொரு 2 மாசம் இருந்தா நல்லா இருந்திருக்கும். கணக்குட்டி எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, ஆனா ரன்னிங் போகும்ன்றாங்க, பண்டைய மாட்டு கண்ணுன்றாங்க. ஆனா கணக்குட்டி நல்லா தான் இருக்கு, ஆனா அவரு பண்டையன் கீழே வந்து இல்லைன்றாரு. ரெண்டு கணக்குட்டி நல்லா இருக்கு, நல்லா வந்து ஒரே ஹைட்டு ஒரே சைஸ் ஒரே கலரு, நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. அந்த ஆட்டத்துக்கு கண்ணு
ரெண்டு பட்டுக்குட்டி தானே. எவ்வளோ அது மட்டும் இது மட்டும் 17,500 ரூபா ஒன்று மட்டுமே. சின்ன கண்ணு நல்லா இருக்கு பார்க்க, சின்ன கண்ணு தான், ரொம்ப சின்ன கண்ணு, பால் கண்ணு தான். ஏன்னா ஒரு 2 மாசம் ஆகும் அவ்வளவுதான். எவ்வளோடா? 10,500 ரூபா சொல்றாரு சின்ன கண்ணு. இது வந்து வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு மாவுடு, நல்ல மாடு தான், ஏருக்கு வீட்டான நல்லா இருக்கும் மாடு. இதெல்லாம் வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு. வியாபாரம் வந்து பேசுறாங்க. இது வந்து பாருங்க, கிடாரி தான், நல்லா உடம்பு, லென்த் கிடையாது, ஆனா வந்து சரியான உடம்பு, நல்லா வீட்டான வளர்ப்புக்கு வந்து நல்லா மாடு. இதெல்லாம் நல்லா பாலுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கிட்டு போறீங்கன்னா நல்லா இருக்கும். ஏ இன்னும் கொஞ்சம் நீச்சலெல்லாம் போட்டாங்கன்னா நல்லா ஒட்டம் போகிறோம். இதெல்லாம் ஒட்டம்பு தான் கொஞ்சம் இதாக இருக்கு. பல்லு வச்சிருக்கா? இதெல்லாம் இன்னும் பல்லு வைக்கலையாண்ணா? பல்லு வந்து வைக்கல தான், நல்லா இருக்கு. எவ்வளோண்ணா சொன்னீங்க? 40. ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 வந்து சொல்கிறாங்க. பல்லு வந்து வைக்கல. இந்த வாரம் வந்து கம்மியா தான் வந்திருக்கு, அவ்வளவு வந்து வளர்ப்பு கண்ணுங்க வந்து இல்ல. என்னன்னு தெரியல, இந்த வாரம் ரொம்ப கம்மி. மார்க்கெட்ல அந்த அளவுக்கு எல்லாம் கூட்டம் வந்து கிடையாது. கூட்டமும் கம்மி தான், மாடுங்களும் கம்மியா தான் வந்திருக்கு. இதுங்கெல்லாம் வந்து ஏருக்கு வந்து ஆகக்கூடிய மாடுங்க, சின்ன சின்ன கிடாரிங்க தான். இதெல்லாம் ஜோடியா சிங்கிளா? ஜோடிதான். இந்த வாரம் கம்மியா தான் வந்திருக்கு மாடு. இந்த வாரம் கம்மி தான். நீங்க எந்த ஊர்னா? உதுனப்பள்ளி. சூடிகிற பக்கம். என்ன ஜோடி நான் சொல்றீங்க? இது 42. இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணா இருக்கும்? ஒரு வருஷம் ஆகும். இந்த வாரம் கம்மி தான் மாடுங்க, அவ்வளவு வந்து அதிகமாலாம் கொண்டு வரல யாருமே. கிடாரிங்க தான் கொஞ்சம் ஒரு வருஷம் கண்ணு, 1.5 வருஷம் கண்ணுங்க இதுங்கெல்லாம். இது என்ன ஜோடியா? நான் இது ரெண்டு ஜோடியா? 46. இதெல்லாம் எந்த ஊருது கண்ணுங்க? நீங்க தான் மாட்டு வியாபாரிங்களா? உங்க பேர்னா?
உங்க பேரு? லட்சுமையா. லட்சுமையா, வார வாரம் வந்துருங்க இந்த சந்தைக்கு. அப்புறம் வேற எந்த சந்தைக்கு நான் போறீங்க? வேற எந்த சந்தைக்கு போறீங்க? கிளம்பங்களாம், ஞாயிற்றுக்கிழமை. சரி சரி. அங்கெல்லாம் வர அதிகமா வருமா? நான் இந்த மாதிரி கண்டு அதிகம்தான். சரி, கிளம்பத்துக்கெல்லாம் போனீங்களா? இந்த மாதிரி கண்டு வந்து நிறைய வந்து நீங்க வந்து பாக்கலாம், ஃபுல்லா வந்து கொண்டு வருவாங்க. இது வந்து நல்லா இருக்கு ஜோடி ரெண்டும். நல்லா இருக்கு கணக்குட்டி. ஆனா வந்து உடம்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. அகலம் கிடையாது, உடம்பு ரொம்ப அப்படியே வந்து ஒல்லியா இருக்கு. அகலம் தான் நல்லா வந்திருக்கும். இந்த வாரம் வந்தீங்க எல்லாம் நினைச்ச மாதிரி வந்து கண்ணுங்க நீங்க வந்து எடுத்துருக்க முடிஞ்சிருக்காது. வீடியோல பாக்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது மார்க்கெட்ல. இதெல்லாம் வந்து மாடு கண்ணோட இருக்கு. இந்த மாட்டோட கண்ணதான் இது. நான் கணக்குட்டி நல்லா வந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல வந்து ஆகும். மாடு நல்லா இருக்கு. ஏன்னா பல்ல மாடு பல்லு மாட்டுக்கு 4 நல்லா இருக்கு. மாடு 4 பல்லு தான். எவ்வளவு மாடு கண்டு? மாடு கண்டு 45 45. இப்ப பால் கடிக்கா இல்ல பால் கடிக்கும்? பால் கடிக்க. இது வந்து பாருங்க எப்படி இருக்கு நைட்டு. காளை கண்ணதான் நல்லா வந்து ஹைட்டா இருக்கு. இன்னும் பல்லெல்லாம் வந்து போட்டிருக்காது. இன்னும் நல்லா வந்து ஹெவியா வரும் ஹைட். இதெல்லாம் இல்ல, இது வந்து கிடாரி தான். நல்லா லென்த் இருக்கு குட்டி கிடாரி கண்ணு. நல்லா லென்த் ரெண்டுமே நல்லா இருக்கு. அந்த கால கண்ணும் நல்லா இருக்கு, இது வந்து கிடாரியும் நல்லா இருக்கு. சோ இத வந்து கேட்டு பாப்போம் கால கண்ணு. ஏன்னா பல்ல வச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஆனா வளர்த்தோம்னா நல்லா வரும். உடம்பு கம்மி பல்ல வச்சுச்சனா? வளப்புக்கு வந்து நல்லா இருக்கும். வீட்டோட வளப்புக்கு சும்மா வளர்க்குறீங்கன்னா நல்ல கண்ணு. இதெல்லாம் நல்ல மீடியம் சைஸு. ஒரு கம்மி ரேட்டுக்கு நீங்கள் வந்து பேசி வாங்கலாம் இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம். இது எத்தனை மாதம் கண்ணுடா? இது எத்தனை மாதம் கண்ணு? 5 மாதம். இப்போ வீட்டில் வாங்கிட்டு போனால் பில்லு எடுத்துக்குமாடா? அதெல்லாம் தின்னோம். இப்போ இது என்ன வேலை நான் சொன்னீங்க? 13 சொல்கிறீங்க நீங்கள். எதாவது பேசுனா கம்மி பண்ணி கொடுப்பீங்க. நீங்கள் மாட்டு வியாபாரியா? சின்ன கண்ணு தான். வீட்டு வளப்பக்கம் வந்து நல்ல கண்ணு. ரெண்டு நாள் வர மாதிரி
இது வந்து ஜோடியோட இருக்கு, கிடாரி தான், அதாவது பொட்டக்கண்ணு. எப்படியும் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல வந்து ஆகும், இதெல்லாம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கண்டு பல்ல வந்து போட்டு இருக்காது. நல்லா இருக்கு ஜோடி. வாங்கிடுச்சா கொடுக்கறதுக்கா? நல்லா இருக்கு பாருங்க கண்ணு, நல்லா கிடாரி தான். எவ்வளோண்ணா சொன்னீங்க? 42. எந்த ஊர் கண்ணு? கிளம்பலாம். நல்லா இருக்கு, நல்லா வந்து வளர்ப்பு வந்து வாங்கிட்டு போறீங்கன்னா வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். நல்லா கண்ணு தான், நல்லா ஜோடி, நல்லா இருக்கு. நல்லா வந்து மாடு ஆயிட்டு இருக்கு, மாடு கண்ணோட இருக்கு. வாங்கிட்டு இருக்காங்களாட்டுங்க, வண்டி கிட்ட கட்டி வச்சுட்டு இருக்காங்க. மாடு நல்லா வந்து ஹைட்டா இருக்கு. இது வந்து சுறுசுறுப்பா இருக்கா, சுறுசுறுப்பா தான் இருக்கு கண்ணுக்குட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா உரப்பு சந்தையில வந்து இதே மாதிரி ஒரு கண்ணு பார்த்தோம், அது வந்து பாத்தீங்கன்னா சுழி ப்ராப்ளமா இருந்துச்சு. இது வந்து கரெக்டா சுழிதான், சென்டர் சுழிதான். நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி சுறுசுறுப்பா. எவ்வளோ நான் சொல்றீங்க? 17 ரூபாயா? நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. 17,500 ரூபா. கிடாரி தான், பேசுனா கம்மி பண்ணி வாங்கலாம். இந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்குன்னு மட்டும் பாருங்க. காலக்கண்ணு தான், எப்படி இருக்குன்னு பாருங்க ஜோடி. பார்க்கவே வந்து நல்லா வந்து அருமையா இருக்கு. இதெல்லாம் வந்து ஏருக்காக வந்து நல்லா நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம். வீட்டான வளர்ப்புக்கு ஏருக்காக நீங்க வந்து வாங்கறீங்கன்னா வளர்ப்பு கண்ணு கம்மி தான். பெரிய பெரிய இடத்துக்கு வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. வியாபாரம் வந்து பேசுறாங்க, சரியான உடம்பு கண்ணுக்குட்டி. கொம்பே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் லைட்டா வந்து முளைச்சிருக்கு. ஆனா கணக்குட்டி வந்து நல்லா உடம்பு, நல்லா வந்து ஹைட்டு வெயிட்டா இருக்கு. வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு.